ஆனால் ஒன்றே ஒன்று இப்போ உங்கள் பதிலுக்கு சொல்கிறேன், ஓபிஎஸ்ஸை சொல்ல சொல்லுங்கள் அண்ணனை சசிகலா வேண்டாம் என்று சொல்ல சொல்லுங்கள் நான் பார்க்கிறேன். அப்போ ஓபிஎஸ் இன்னும் அதிருப்தியில் இல்லை நீங்கள் சொல்ல வரீங்களா? அதிருப்தியில் தான் எடப்பாடி பழனிசாமி மீது தான் அதிருப்தியில் இருக்கிறார். யூகம் வகுத்தது சரியில்லை என்று சொல்கிறார். எப்பொழுது நேரம் கிடைக்குமோ எடப்பாடியை காலி செய்ய ஓபிஎஸ் காத்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி நீக்கி திருமதி வி கே சசிகலாவோடு இணைந்து இந்த கட்சியை நடத்துவார்கள் என்பதை இந்த அம்மா நினைவிடத்திலிருந்து உறுதிமொழியாக அளிக்கிறேன். அந்த நாள் விரைவிலே வரும், வராமல் போகாது. இல்லை என்றால் கட்சி அழிந்து போய்விடும். ஜெயக்குமார் தினமும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சேர்க்க முடியாது, உள்ளே விடமாட்டோம். யார் வீட்டு சொத்து? நீங்களெல்லாம் வாரிசு அரசியல் செய்யலாமா? அவங்க சொந்தக்காரங்க வரக்கூடாதுன்றீங்க, வர்றது வேண்டாம். தனியாக தானே வந்திருக்காங்க. சிங்கம் போல் இப்பொழுது அந்த அம்மா எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்க, என்ன பண்ண முடிஞ்சது? எங்கள் தலைமை கழகத்தில் நுழைஞ்சிருமோன்னு சொல்லி பயந்து 200 பேரை சேர் போட்டு பாதுகாக்கிறதுக்கு பயந்துட்டு உட்கார வச்சுருக்கீங்களே, எவ்வளோ அலண்டு போயிருக்கீங்க நீங்கள்.